பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை ரத்து செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பசங்க வலியுறுத்திட்டு வராங்க. இந்த ஒரு எபிசோட்ல வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்தை நம்ம கேட்க போறோம். ஸோ டென்த்து லெவல்த்து வந்து மூணு பசங்களுடைய கருத்து என்னன்னு கேட்க போறோம். அதே நேரத்தில் நம்ம செய்தியாளர் சரவணகுமார் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. சரவணகுமார், ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்து கண்டிப்பாக டுவெல்த் எக்ஸாம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக மக்களுடைய கருத்து என்ன, அதே நேரத்தில் பசங்களுடைய கருத்து என்னன்றதையுமே சொல்லுங்க. தற்போது கிடைத்துள்ள தகவல் படி ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்ட்டு நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் ஐயா வந்து இப்போ தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியிலும் சரி மாணவர்கள் மத்தியிலும் சரி நிறைய ஒரு பதட்டங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம பக்கத்தில் நிலத்துல நல்ல மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதே நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் பேசாமல் மாணவர்களுடைய கருத்து என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். மாணவர்களுடைய கருத்து மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற எல்லாருடைய கருத்துமே கேட்கலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுடைய கருத்து முதலில் கேட்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டுவெல்த்து பசங்க அண்ணனுங்களாம் ரொம்ப ரொம்ப பாவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரத்து பண்ணி ஆகணும். ஸோ எங்களுக்கு பண்ண மாதிரி ஸோ அந்த பசங்களுக்கு ரத்து பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு ஆசையாக இருக்குது. டுவெல்த்து பையனுக்காக நீ ஏன் இவ்வளோ பேசுகிற? இதில் ஒரு சுயநலமே இருக்குது. அவங்களுக்கு ரத்து பண்ணால் தான் அடுத்த எங்களுக்குமே ரத்து பண்ணுவாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிற விஷயம், ஸோ ப்ளீஸ் டுவெல்த்து பசங்களுக்கு ரத்து பண்ணிடுங்க. தலை புக்கெல்லாம் எப்போ எடுத்து போட்டேன் தலை, கண்டிப்பாக தமிழக அரசு வந்து ரத்து பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தலை, கண்டிப்பாக இருக்குது. எப்படி இருந்தாலும் ரத்து பண்ணிடுவாங்க, ரத்து பண்ணி தான் ஆகணும். ஏன் தம்பி படிக்கலையா? இல்லை புக்ஸ் இல்லை, எல்லாமே கீச்சு போட்டேன், எப்பயும் கீச்சு போட்டு ஐஸ் வாங்கியெல்லாம் சாப்பிட்டாச்சு, அதுக்காகவே ரத்து பண்ணி தான் ஆகணும். இல்லை இல்லை, நாங்களும் ரொம்ப எல்லா டுவெல்த்து பசங்களே கஷ்டப்பட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக பொது தேர்வுன்றது நடத்தியே தான் ஆகணும். பாருங்க, கோயிலெல்லாம் போய் திருநூறு வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரத்து பண்ணால் மக்களுக்கும் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஏ ஸ்கொயர் டு பி ஸ்கொயர்ன்றது அவங்க படிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ டுவெல்த் பப்ளிக் ரத்து பண்ணக்கூடாது. அனைத்து தகவல்களையும் கேட்டு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கும் வரை உங்கள் ஆர்ஜே ஜீவா.